வணக்கம். புதையகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 4 மாதங்களுக்குள் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை நடத்த கால அவகாசம். தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் உத்தரவு. கனமழையால் தேனியை ஒட்டிய கேப் ரோடு மலைச்சாலையில் மண் சரிவு. போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டதால் சாலையை விரைந்து சீரமைக்க கோரிக்கை. நாகர்கோவில் புத்தேரி குளம் நிரம்பியதால் வீடுகளுக்குள் புகுந்த நீர். குளக்கரையில் வடிகால் அமைத்து சாலையை மேடாக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். குமரி மாவட்டம் கீரிப்பாறையில் மழையால் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். அரசு ரப்பர் கழக குடியிருப்பு பகுதிகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளரிக்காய் விளைச்சல் அமோகம். குறைந்த கலோரி கொண்ட வெள்ளரிகளின் ஏற்றுமதிக்கு உதவ அரசுக்கு விவசாயிகள் வேண்டுகோள். கூடலூரில் மனித வேட்டையாடும் புலியை பிடிக்கும் பணி 3வது நாளாக தீவிரம். வயநாட்டில் பல புலிகளை வெற்றிகரமாக பிடித்த சிறப்பு வனக்குழு வருகை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். தேசிய டிஜிட்டல் சுகாதார திட்டத்தை டெல்லியிலிருந்து காணொலி மூலம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மாநிலங்களவை உறுப்பினர்களாக திமுகவின் கனிமொழி சோமு, ராஜேஷ்குமார் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். பிரபல தேடுதளமான கூகுள் தனது 23வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறது. ஜெர்மனி நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கலின் கன்சர்வேட்டிவ் கட்சி தோல்வியடைந்துள்ளது. ஜெர்மனியில் அடுத்த பிரதமராக ஸ்கோல்ஸ் விரைவில் பதவியேற்கவுள்ளார். இந்திய ராணுவ அதிகாரி ஸ்ரீராம் 472 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 34 மணி நேரம் 54 நிமிடங்களில் கடந்து வேகமாக தனி சைக்கிள் ஓட்டுதல் ஆண்கள் பிரிவில் புதிய கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் மொயின் அலி அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் முகமது அலி ஜின்னாவின் சிலை ஒன்று வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டுள்ளது. ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் 100 கிராண்ட் பிரிக்ஸ் தொடர்களை வென்ற ஒரே வீரர் என்ற சிறப்பை லூயிஸ் ஹாமில்டன் தன்வசப்படுத்தினார். ஆப்கானிஸ்தான் ஹெல்மண்ட் மாகாணத்தில் ஆண்களின் தாடியை மழிக்கவோ வெட்டி குறைக்கவோ கூடாது என முடித்திருத்துவோருக்கு தாலிபான்கள் உத்தரவிட்டுள்ளன. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை 4 மாதங்களுக்குள் நடத்தி முடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் மற்றும் விடுபட்ட 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் விரைவில் நடத்தி முடிக்க வேண்டும் என சில மாதங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையின்போது மனுதாரரின் கோரிக்கையில் நியாயம் இருப்பதாக கூறி செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் விடுபட்ட மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலையும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தமிழகம் முழுவதும் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை நடத்தி முடிக்க
இயக்கவும் 2 மாதங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தமிழக தேர்தல் ஆணையம் சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை நடத்த மேலும் 6 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரமணா அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தலை தள்ளி வைக்க தேர்தல் ஆணையம் கூறும் காரணங்கள் மிகவும் மோசமானதாக இருப்பதாக கூறிய நீதிமன்றம் நகர்ப்புற தேர்தலை 4 மாதங்களுக்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. மூணாறு அருகே கேப் ரோடு மலைச்சாலையில் மண் மற்றும் பாறை சரிவால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் கேப் ரோடு மலைச்சாலை அமைந்துள்ளது. இப்பகுதி மிகவும் குறுகலான மலைச்சாலை என்பதால் இங்கு சாலை விரிவாக்கப் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மண் மற்றும் பாறை சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு சீரமைப்பு பணி நடந்து வரும் நிலையில் மூணாறிலிருந்து தேனிக்கும் தேனி மாவட்டத்திலிருந்து மூணாறுக்கும் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் பூப்பாறை வழியாக ராஜகுமாரி ராஜக்காடு பகுதி வழியாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தேவன் எஸ்டேட் பகுதியில் பதுங்கியுள்ள 3 பேரை கொன்ற புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணிகள் 3வது நாளாக தொடர்கிறது. கடந்த 2 நாட்களாக புலி பதுங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட வனத்துறை பணியாளர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் வனத்துறையினருக்கு போக்கு காட்டிய புலி 2 தினங்களில் 3 மாடுகளை அடுத்தடுத்து கொன்றிருக்கிறது. இதனால் புலியை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினருக்கு தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் 7க்கும் மேற்பட்ட புலிகள் கூண்டு வைத்து வெற்றிகரமாக பிடித்த வனத்துறை பணியாளர்கள் உதவிக்காக கூடலூர் வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. வயநாடு மாவட்ட வன பாதுகாவலர் நரேந்திரபாபு தலைமையிலான அந்த குழுவினர் பிரத்யேக கவச உடைகளுடன் இப்பகுதிக்கு வந்திருக்கின்றனர். கூடுதலாக மயக்க ஊசி செலுத்தக்கூடிய துப்பாக்கிகளும் கூடலூருக்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக மற்றும் கேரள வனத்துறையினர் இணைந்து தற்சமயம் புலி பதுங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காளிப்பாளையம் சிராம்பாளையம் காட்டூர் விராட்சிமங்கலம் குளத்துப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 ஏக்கரில் வெள்ளரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதன் பராமரிப்பு செலவு குறைவு என்பதாலும் 4 மாத பயிரான இது செப்டம்பர் மாதம் பயிரிடப்பட்டு மகசூல் தரும் என்பதாலும் தாராபுரத்திலிருந்து ஈரோடு திருப்பூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது வெள்ளரிக்காய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் செடிகளிலேயே பறிக்கப்படாமல் விடுவதால் வெள்ளரிக்காய் வெள்ளரி பழமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் வெள்ளரிக்காய் மற்றும் வெள்ளரி பழ உற்பத்திக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என வெள்ளரி சாகுபடி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. இயற்கையை பசுமையாக்கும் கிராமத்தின் முயற்சி நவரச நடிப்பால் கவனப்பெறும் சிறுவன் தாயையும் மகள்களையும் சேர்த்து வைத்த காவல்துறை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான குலா புயல் நேற்று இரவு வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா இடையே கரையை கடந்த நிலையில் பாக் ஜலசந்தை கடற்பகுதி உள்வாங்கி காணப்பட்டது. அதே நேரத்தில் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் பலத்த காற்றுடன் கடல் சீற்றமாக உள்ளதால் மீனவர்கள் குழப்பமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தோணித்தரவை மண்டபம் ஓலைக்குடா உள்ளிட்ட பாக் ஜலசந்தை கடல் பகுதிகளில் வழக்கத்துக்கு மாறாக கடல் உள்வாங்கியது. இதனால் அப்பகுதியில் அரிய வகை பவளப்பாறைகள் நட்சத்திர மீன்கள் கடல் அட்டைகள் உள்ளிட்டவை கடலிலிருந்து வெளியில் தெரிந்தன. மேலும் பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நாட்டு படகுகள் மற்றும் பைபர் படகுகள் தரை தட்டின. கன்னியாகுமரியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கீரிப்பாறை பகுதியில் அமைக்கப்பட்ட 6 லட்சம் மதிப்பிலான தற்காலிக பாலம் தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பெய்து வருவதால் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணை நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கீரிப்பாறை பகுதியில் ஏற்பட்ட காட்டாட்சி வெள்ளத்தால் அப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாலம் தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டது. இதனால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு அப்பகுதியினர் சிரமப்பட்டு வருவதாகவும் எனவே பாலத்தை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட மழையால் இதே பாலம் சேதமடைந்த நிலையில் தற்போது 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் மீண்டும் அமைக்கப்பட்டதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனா்.
கோபிசெட்டிப்பாளையம் எஸ்பி நகர் செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிக்குமார் வனிதா தம்பதியினர். இவர்களுக்கு பிரணவ், காண்டிவ் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர். இரண்டாவது மகனான காண்டிவ் கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் கடந்த 1.5 வருடமாக பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் பகல் நேரங்களில் பெற்றோர்கள் பணிக்கு சென்று விடுவதால் அதே பகுதியில் உள்ள தனது தாத்தா தனிக்காற்றலத்தின் பராமரிப்பில் இருந்து வருகிறார். வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற காண்டியுவின் தாத்தா தனிக்காச்சலம் தினமும் காலையில் தனக்கு விருப்பமான நடிகர் சிவாஜியின் பாடல்களை கேட்டவாறே உடற்பயிற்சி செய்வது வழக்கம். பள்ளியில் செயல்படாத நிலையில் கடந்த 1.5 வருடமாக தனது தாத்தாவுடன் உடற்பயிற்சி செய்யும் போது வீட்டில் ஓய்வெடுக்கும் போதும் என சிவாஜி பாடல்களை கேட்டுக்கொண்டே இருந்ததால் அவரது மீது ஈர்ப்பு ஏற்பட்டு சிவாஜியின் படங்களை பார்க்க தொடங்கியுள்ளார். அதில் சிவாஜி பேசிய வசனங்கள் பாடல்கள் அனைத்தும் காண்டிவுக்கு பிடித்து போகவே அவரது தாத்தாவிடம் ஒவ்வொன்றாக கேட்டு தெரிந்து கொள்ள தொடங்கியுள்ளார். தற்போது சிவாஜி நடித்த 287 திரைப்படங்களின் பெயர்கள், அவரை வைத்து இயக்கிய டைரக்டர்கள், அவர் நடித்த படங்களின் வரிசை, அவரது குடும்ப வாழ்வு என்று பல விஷயங்களை காண்டிவ் தெரிந்து கொண்டதுடன் சிவாஜியின் பாடல்களை பாடியும் வசனங்களை பேசியும் அசத்தி வருகிறார். 31 நவராத்திரி எனக்கு சிவாஜி நடிச்ச படங்கள்லயே வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இருந்து ஒரு வசனம் பேச போறேன். கிஷ்டி திரை வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஷ்டி எங்களோடு வயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா ஏற்றம் எழுத்தாயா களை பறித்தாயா எங்கள் கொஞ்சி விளையாடும் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணி புரிந்தாயா. தேனி மாவட்டம் போடி அருகே டி ரெங்கநாதபுரம் ஊராட்சியில் 14 ஏக்கரில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் உள்ள சீமை கருவேலை மரங்களை வேரோடு அகற்றிவிட்டு பலன் தரும் மரக்கன்றுகளான வேம்பு, அத்தி, நெல்லி, புங்கன், வாகி உள்ளிட்ட பலன் தரும் 2000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளன. தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் தண்ணீர் ஊற்றி பராமரிக்கப்பட்டு வருகிறது. பராமரிக்கப்பட்ட மரக்கன்றுகளை காடுகளில் வளர்க்க முன்வரும் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. இதனால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் மழைப்பொழிவின் ஈர்ப்பும் உறுதி செய்யப்படுகிறது. இக்கன்றுகளை வழங்குவதன் மூலம் கிராமங்களில் தேவையான இடங்களில் நட்டு வளர்க்கவும் ஆலோசனை வழங்கப்படுகிறது. நாகர்கோவிலில் வீடுகளில் புகுந்த மழை நீரால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். குமரி மாவட்டம் முழுவதும் கனமழை பெய்து வரும் நிலையில் நாகர்கோவில் அருகே குறுகுளம் சாலை சாலம் நகரில் 10 வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. மழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து சாலைகளில் தேங்கி நின்ற நிலையில் வீடுகளில் தண்ணீர் புகுந்ததால் விஷ ஜந்துக்கள் வீட்டுக்குள் வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மழைக்காலங்களில் இதுபோல் வீடுகளில் தண்ணீர் புகுந்து வருவதாகவும் இதனை தடுக்க வடிகால் அமைத்து சாலையை உயர்த்த வேண்டும் எனவும் அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் மங்களகிரி பகுதியில் மன உளைச்சலால் வீட்டை விட்டு வெளியேறிய பெண்ணை போலீசார் மீட்டுள்ளனர். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் ஜான்சி குடும்ப தகராறு காரணமாக மன உளைச்சலில் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறிய அவர் கையில் பணம் இல்லாமல் தவித்துள்ளார். கணவர் ஏழுகண்டலு கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஜான்சியை போலீசார் தேடி வந்தனர். இதையடுத்து ஜான்சியின் செல்போன் சிக்னலை வைத்து மயிலாடுதுறை அருகே மீட்ட போலீசார் அவரின் மகள்களுடன் ஜான்சியை ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் மீட்பு பணி குறித்த செயல் விளக்கம் பரமக்குடி தாலுகா அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. பரமக்குடி வருவாய் வட்டாட்சியர் தமிழ் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த செயல் விளக்கத்தில் பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தீயணைப்புத்துறையினர் செயல் விளக்கம் அளித்தனர். பருவமழையால் ஏற்படும் விபத்துகளை பொதுமக்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்றும் அவ்வாறு விபத்தில் சிக்கியவர்களை எப்படி மீட்பது என்றும் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. குமரி மாவட்டம் தொடர் மழை காரணமாக பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது.
மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் கனமழையாக பெய்ததால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையில் தண்ணீர் 44 அடி எட்டி 6000 அடி தண்ணீர் வரவு இருப்பதால் 3000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இன்னும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை அறிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் அணையின் நீர்மட்டத்தை பொதுப்பணித்துறை கண்காணித்து வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. அம்மனுக்கு அன்னம் படைத்து வினோத வழிபாடு. மலர் தேவதைகளாக வலம் வரும் மங்கைகள். தேங்காய் நீர் பிரசாதம் வழங்கும் பிரத்யேக இயந்திரம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் பாலமேட்டை அடுத்த மலை கிராமமான அரசம்பட்டி சாத்தா சுவாமி கோவிலில் ஆடு கோடி சேவல்களை பலியிட்டு அம்மனுக்கு படைத்து பாரம்பரிய முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். ஆண்டுதோறும் இங்கு புரட்டாசி ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வினோத திருவிழா நடத்துவது வழக்கம். சுவாமி தரிசனம் செய்ய பாலமேடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு சுற்றுவட்டார மலை கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். படையலிடப்பட்ட அசைவ உணவு பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தனியார் மலர் அலங்கார நிறுவனம் சார்பில் மலர் தேவதைகள் அழகு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 10 வயது முதல் 18 வயது நிரம்பிய பெண்கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டு தேவதைகள் போல் ஒய்யாரமாக நடைபோட்டனர். மலர் தேவதைகளாக வந்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தனர். இந்தியாவில் முதல் முறையாக பக்தர்களுக்கு தேங்காய் நீர் பிரசாதம் வழங்கும் திட்டத்தினை மத்திய ஜல்சக்தி மற்றும் உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை இணை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் தஞ்சையில் தொடங்கி வைத்தார். 2 நாள் சுற்றுப்பயணமாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேற்று மாலை தஞ்சை வந்த பிரகலாத் சிங் தேங்காய் நீர் பிரசாதம் வழங்கும் திட்டத்தை தஞ்சை மாரியம்மன் கோவிலில் தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்துக்காக 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிரத்யேக இயந்திரம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உதகையில் தற்போது 2ஆம் கட்ட சீசன் தொடங்கியுள்ள நிலையில் உலக சுற்றுலா தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் உள்ள உதகை படகு இல்லத்தில் மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா படகு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமுடன் பங்கேற்று படகு போட்டியில் கலந்து கொண்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கு நீலகிரி மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை வழங்கினார். உலக சுற்றுலா தினத்தில் முதல் நிகழ்ச்சியாக உதகை படகு இல்லத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியால் படகு இல்லம் களை கட்டியது. புதுச்சேரி ராகவேந்திரா நகரைச் சேர்ந்த மனோகரன் டைல்ஸ் கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி ஜெயந்திக்கு முகநூல் மூலமாக வெளிநாட்டைச் சேர்ந்த எரிக் வால்கர் என்பவர் அறிமுகமாகி தன்னை டாக்டர் என கூறி ஜெயந்தியுடன் பேசி வந்துள்ளார். அப்போது ஜெயந்தியின் மகள் பிறந்த நாளை முன்னிட்டு எரிக் வால்கர் தங்க நகை உள்ளிட்ட விலை உயர்ந்த பரிசுப் பொருள் அனுப்பியுள்ளதாக கூறியுள்ளார். இதனையடுத்து கடந்த ஜூலை 26ஆம் தேதி டெல்லி விமான நிலையத்திலிருந்து பேசுவதாக ஜெயந்திக்கு போன் வந்துள்ளது. அதில் பேசிய பெண் ஒருவர் தான் விமான நிலைய அதிகாரி என்றும் இங்கிலாந்திலிருந்து ஜெயந்திக்கு பார்சல் வந்துள்ளதாகவும் தெரிவித்த அவர் விலை உயர்ந்த பொருட்கள் இருப்பதால் அதற்கு அபராதம் செலுத்தினால் பொருளை விடுவிப்பதாக கூறியதால் ஜெயந்தி ரூபாய் 13,65,000 4 தவணையாக செலுத்தியுள்ளார். பணம் செலுத்தியும் பரிசுப் பொருள் ஏதும் விடுவிக்கப்படாததை அறிந்த ஜெயந்தி தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் டெல்லி சென்று அங்கிருந்த நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த இசிகோ பேட்ரிக் ஆண்டனி ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கடலூரில் மயானத்தை மீட்டுத்தர கோரி மருதவள்ளி கிராம மக்கள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த மருதவள்ளி கிராமத்தில் 150க்கும் மேற்பட்ட அருந்ததியினர் சமூகத்தினர் 200 ஆண்டுகளுக்கு மேலாக மயானம் இல்லாததால் இறந்தவர்களின் சடலத்தை புதைப்பதற்கு இடமின்றி பட்டா நிலத்தில் புதைத்து வருகின்றனர். இதனால் கிராமத்தில் உள்ள 2 சமூகங்களுக்கு இடையே மோதல் ஏற்படுவதாக கூறும் அருந்ததியர் மக்கள் தங்களுக்கென்று தனியாக சுடுகாடு இடுகாடு முறையாக ஏற்பாடு செய்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைக்கின்றனர். இதனால் விருத்தாச்சலம் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையை அடுத்த தேங்காய் தின்னிப்பட்டியில் கணவரை இழந்த அழகம்மாள் என்பவர் தமது இரு குழந்தைகளுடன் அங்குள்ள புறம்போக்கு இடத்தில் வசித்து வருகிறார். இதற்கிடையில் அந்த இடத்திற்கு பட்டா வழங்க வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு அவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த பெண்மணியை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அரியலூரை அடுத்த பரணம் பகுதியில் அதிமுக கவுன்சிலராக வெற்றி பெற்ற மணிகண்டன் என்பவருக்கும் போட்டியிட்ட திமுக கவுன்சிலருக்கும் முன்விரோதம் இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் திமுக கவுன்சிலரின் உறவினர் பிரவீன்குமார் என்பவர் தனது காரை கொண்டு மணிகண்டன் வீட்டில் மோதியதில் அவரது மனைவி பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதில் உயிர் தப்பிய மணிகண்டன் இதுகுறித்து இரும்புலிகுறிச்சி போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. ரயில்வே பாதுகாப்பு படையினரின் சிறப்பு அணிவகுப்பு ஆர்ப்பரிக்கும் அறுதியில் ஆனந்த குளியல். உள்ளாட்சி தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் வேட்பாளர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கன்னியாகுமரி மலையோர பகுதிகளில் தொடர் மழை காரணமாக முக்கிய அணைகளில் நீர்வரத்து அதிகமாக உள்ளது. இதனால் முக்கிய அணையான பேச்சுப்பாறை அணையிலிருந்து 3000 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் திருப்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. தடுப்புகளை தாண்டி தண்ணீர் அடித்துச் செல்கிறது. சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிக அளவில் காணப்பட்டது. ஆனால் திருப்பரப்பு அருவியின் நுழைவாயில் அடைக்கப்பட்டிருந்ததால் சுற்றுலாப் பயணிகள் மேல்பகுதிக்கு செல்லும் வழியாக அனுமதி இல்லாத இடத்தில் ஆபத்தை உணராமல் ஆனந்த குளியல் இட்டு சென்றனர். இதை தடுக்க பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. ஊரக உள்ளாட்சித் தேர்தலையொட்டி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒருநாள் சுற்றுப்பயணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரணிப்புத்தூர், சுங்குவார்சித்திரம், இடையார்பாக்கம், வாலாஜாபாத், படப்பை, வண்டலூர் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் ஆணையம் என்பது நாடக கம்பெனி போன்று செயல்படுவதாகவும் ஆகவே தேர்தல் ஆணையத்தையே சீர்திருத்த வேண்டும் என்றும் கூறினார். கோவை மாவட்டம் வாழ்பாறை பகுதியில் 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கனமழையால் இஞ்சிப்பாறை எஸ்டேட் பகுதியிலிருந்து வாழ்பாறை பகுதிக்கு அரசு பேருந்து மேற்கூரை வழியாக மழைநீர் புகுந்ததில் பயணிகள் நனைந்து சிரமப்பட்டனர். இருக்கைகளில் உட்கார முடியாமல் தவித்த பயணிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் தவுட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாணவி சௌமியா பிஏ தமிழ் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கு 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் செய்யப்பட்டு வருகிறது. தந்தையை இழந்த இவருக்கு மருத்துவ செலவுகளை தாய் கவனித்து வருகிறார். இந்த நிலையில் வறுமையில் வாடும் அவரது தாயார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தன் மகளுக்கு தமிழக அரசு மருத்துவ உதவி செய்ய வலியுறுத்தி மனு அளித்தார். நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டை முன்னிட்டு ரயில்வே பாதுகாப்பு சிறப்பு படையினரின் அசாடிகா அம்ரித் மகத்சவ் எனும் சிறப்பு அணிவகுப்பு திருச்சியில் நடைபெற்றது. திருச்சி காஜாமலை பகுதியில் உள்ள ரயில்வே சிறப்பு பாதுகாப்பு படை 5ஆம் அணி சார்பில் நடைபெற்ற அணிவகுப்பில் தெற்கு ரயில்வே மண்டல மேலாளர் மணிஷ் அகர்வால் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். காஞ்சிபுரத்தில் உள்ளாட்சித் தேர்தலையொட்டி வாக்காளர்கள் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். திறந்தவெளி வேனில் சென்றும் சாலை ஓரமாக உள்ள கடைகளில் வாக்கு சேகரிக்கும் வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூரில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனைக்கு கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக தனி கட்டிடம் இல்லாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சித்த மருத்துவ கட்டிடத்தை ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கண்ணன் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போர்வெல் லாரியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. போர்வெல் வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த 4 பேர் மீதும் அடையாளம் தெரியாத நபர்கள் மயக்க மருந்து தெளித்து திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர்.
நாகப்பட்டினம் மாவட்டம் கீச்சாங்குப்பம் ஆற்றுப்பகுதியிலிருந்து பைபர் படகு மூலம் இலங்கைக்கு கடத்த இருந்த 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 280 கிலோ கஞ்சாவை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகு மற்றும் 4 இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகு நாகை மீனவன் என்கிற யூடியூப் சேனல் நடத்தும் மீனவருக்கு சொந்தமானது என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. வழக்கில் தொடர்புடைய 8 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை ஆவடியை அடுத்த பொத்தூர் கனரா வங்கி எதிரில் உள்ள காலி மைதானத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து அவரிடமிருந்து 2 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வேதாரண்யம் ஆறுகாட்டுத்துறை மீனவர்களை இலங்கை மீனவர்கள் தாக்கி காயப்படுத்தியதை கண்டித்து மீனவர்கள் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வேதாரண்யம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் சிதம்பரம் பெரிய அரசியல் கட்சிக்குள் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் என அண்மையில் காங்கிரஸ் கூட்டத்தில் நடைபெற்ற மோதல் குறித்து கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாலியல் வன்கொடுமை நடைபெறாமல் இருக்க சிறு வயதிலிருந்தே பெண் பிள்ளைகளை மதிக்க ஆண் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இருந்து இரவு ஆண்டிமடத்திற்கு பேருந்து ஒன்று சென்றுள்ளது. பேருந்து கொளத்தூர் அருகே சென்றபோது இருசக்கர வாகனத்தில் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள் பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை உடைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து ஆண்டிமடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே கொலை கொள்ளை திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் செல்ல பிராணிகளை கூட விட்டு வைக்காமல் திருடர்கள் கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றுகின்றனர். துரைசாமிபுரம் பகுதியில் புறாவை கூண்டோடு 2 நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே குன்னத்தூர் கிராமத்தில் குடிநீர் வசதி, சாலை வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் வாட்ஸ்அப்பில் வலம் வரும் நாயை விரட்டும் குட்டி குரங்கின் செய்கையை காணொலி காட்சியில் காண்போரை சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்துள்ளது. ஆரணி பகுதியில் ஒரு ஆலமரத்தின் அருகே பெரிய நாய் ஒன்று குட்டி குரங்கு ஒன்றை பார்த்து சண்டையிட தயாராக இருந்தது. இந்நிலையில் குட்டி குரங்கு தன்னுடைய கைகளால் நாயின் முகத்தில் அடித்து நாயை துரத்த முயற்சித்த நிலையில் குரங்கு தோல்வியடைந்தது. பின்னர் சுதாரித்துக் கொண்ட குட்டி குரங்கு நாயிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஆறறிவு கொண்ட மனிதனை போன்று சிந்தித்து பக்கத்திலிருந்த கம்பை எடுத்து நாயின் தலை மீது அடித்தவுடன் நாய் தான் உயிர் பிழைத்தால் போதும் என்று அங்கிருந்து தப்பித்து ஓடியது. இந்த காணொலி காட்சி பார்த்த அனைவரையும் சிரிக்க வைத்ததோடு சிந்திக்கவும் வைத்துள்ளது. குட்டி குரங்கின் இந்த செயலை மனிதர்கள் அனைவரும் பாராட்டி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.